ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் சின்ன வெங்காயம் 12 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்றா வதக்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், ஏன்னா இந்த ஹீட்லேயே அது நல்லா போய் வதங்கிடும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன், லைட்டாக குற குறப்பாக தான் இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நான். கத்திரிக்காய் வந்துட்டு இந்த காம்பு இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு பிஞ்சு கத்திரிக்காவே எடுத்துக்கோங்க. உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் 4 கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, இந்த 3/4 அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதுக்குள்ளே வைக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதை இந்த மாதிரி எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயிலையும் வச்சுக்கலாம். நான் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அத்தனை எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் திரும்பவும் கடாயி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. இந்த கத்திரிக்காய் உள்ள மேலே கலர் வந்து நல்லா மாறி வரணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துடணும். அந்தளவுக்கு நல்லா வேகிற அளவுக்கு விட்டுடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருந்த கத்திரிக்காய்க்கும் இப்போக்கும் கலர் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இந்த கலர் மாறி இருக்குது. இதை விட இன்னும் நல்லா கலர் மாறி இந்த கலருக்கு வரணும். அப்போ தான் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். அது வரையும் அப்படியே விட்டுடலாம். அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்படியே ஒரு சைடே வச்சிட்டிங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் கலர் மாறியிருக்கும், மேல் சைடெலாம் அப்படியே தான் இருக்கும். ஒரு 10 செகண்டுக்கு ஒரு தடவை இந்த மாதிரியே திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், முன்னாடியை விட கலர் நல்லாவே மாறி வந்துருச்சு, நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஒரு 3/4 பதம் வந்துச்சுனாலே போதும்.
இந்த மாதிரி கலர் மாறினா உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்துடுச்சுன்ட்டு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் அதே கடாயில் திரும்ப ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கடுகு சேர்த்துக்கிறேன் 1/2 டீஸ்பூன். கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுட்டு புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கத்திரிக்காயில் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல, அதில் மீதி இருந்துச்சுல அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூளும் 2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் அரைக்கும் போது தனி மிளகாத்தூள் சேர்த்தோம்ல, அது கணக்கு கிடையாது. அது இல்லாமல் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா, நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். நான் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். நான் புளித்தண்ணி கரைசி வச்சுருந்தேன்ல, அதுலேயே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தான் நான் இதில் சேர்த்தேன். அது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை, நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கணும்ல, அதுலேயே ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இது மசாலாவோட பச்சை ஸ்மெல் மட்டும் போகணும். இதுலேயே கத்திரிக்காய் வந்து நல்லாவே வெந்துடும். இது அப்படியே நல்லா கொதிச்சு திக்காகி வரட்டும். இப்போ இதில் ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 லேருந்து 8 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். குழம்பு நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அப்புறம் குழம்பு நல்லா திக்காகிடுச்சு, எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.